பாம்பின் சீமையில பல்லு தேய்க்கிறது இந்த பிராந்தியில தானா? ஓட பைத்தியக்கார, பல்லு என்ன சமையல் குளிக்கிறது எல்லாமே இதுலதானா? ஆரம்பிச்சிட்டீங்களா? போறே போறேன்னு ஒண்ணு வருதுங்க. இந்த 1938 உலக போர் நடந்தது பாருங்க. அப்ப எங்க அப்பா எங்க இருந்தா தெரியுமா? பட்டாளத்திலயா? ஜெயிலுக்குள்ள இருந்தாரு. கொஞ்ச நாள் வெளி உலகத்தை பார்க்காம இருந்திருக்கீங்க. ஆமா, அண்ணில இருந்து எனக்கு ஒரு ஆசை. எங்க அப்பன் குடிச்ச குடி அது என்ன குடி? நாமும் குடிக்கணும், அப்பன் பேரை காப்பாற்றணும். பாத்தீங்களா, வளர்ற வயலுக்கு ஆசையை வளர்வானா? இப்படிதான் வளரணும். நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, இத குடிங்க, உங்க களைப்பெல்லாம் நீங்கிடும். களைப்பு தீர்றதுக்கு ஓய்வு தேவை. போதே எனக்காக கொஞ்சம் குடிங்க. குடிக்கிறவங்களே நான் பார்க்க விரும்புகிறேன் சார். என்ன கூடவா? மன்னிக்கணும் மிஸ்டர் ரவி, மிருகத்தை விட மனிதன் உயர்ந்தவங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் பகுத்தறிவு தான். அந்த பகுத்தறிவே இந்த மது பாழாக்குது. என்னை தவறா நினைக்காங்க. ஆடை இல்லாம வெளியே வர வைக்கப்படுற நிலவும் கூட இதை குடிச்சதும் இருக்கிற ஆடையை கிழிச்சு எரிஞ்சிட்டு பைத்தியக்கார மாதிரி நடு ரோட்டுக்கு வந்துடுவான். எவ்வளவு அவமானம். இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க அபிஷேக் சங்கர் பேசுறேன்.